அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்கள் குழந்தைங்க வந்து வீட்டில் நல்லா பேசுது, வெளியில் போனால் புது நபர்களை பார்த்தா பேச மாட்டேங்குது. ஏன்? உறவினர்களிடத்தில் கூட ஒரு சித்தியோ பெரியமாவோ அத்தையோ இந்த மாதிரி நபர்கள் வந்தால் கூட அவங்கக்கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா பேசி வெக்கப்பட்டுட்டு பேசாமல் சிரிச்சுக்கிட்டே நிற்கிதா? அப்போ இது போன்ற பாதிப்புகள் இருந்தால் அந்த குழந்தையை நீங்கள் முறைப்படுத்த வேண்டும். அப்போ எப்படி முறைப்படுத்துறது? இதுக்கு என்ன செய்கிறது? நான் சொல்லி பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன், இவங்க வந்தால் இப்படியெல்லாம் பேசுன்னு அட்வைஸ் சொல்லிட்டேன், அவங்க வீட்டுக்கு போனால் இப்படியெல்லாம் பேசுகிறாங்கள, நீயும் இப்படியெல்லாம் பேசினாதான் உன்னை மதிப்பாங்க, இப்படின்னு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் எல்லாமே தவறு. குழந்தைக்கு நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்கிறீங்க, இல்லை ஒரு அஞ்சு தடவை பத்து தடவை சொல்கிறீங்க, அந்த குழந்தை திரும்ப திரும்ப அந்த தவறு செஞ்சுக்கிட்டே இருக்குது, அந்த ஆக்டிவிட்டியிலேருந்து மாற மாட்டேங்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு மனம் சார்ந்த ஆலோசனை மற்றும் சிகிச்சை தேவைப்படுது. அப்போது இதெல்லாம் மனம் சார்ந்த பிரச்சனை வருமா, உளவியல் பிரச்சனை வருமானா? நம்ம நினைக்கிற உலகம் வேறு, அந்த குழந்தையின் மனதில் பதிவான விஷயங்கள் வேறு. அப்போ அந்த குழந்தை வந்து ஏன் வைக்கப்படுது, ஏன் தயக்கப்படுது அப்படிங்கிறத கண்டறிந்து மாற்றி அமைத்தால்தான் அந்த குழந்தை மற்ற நபர்களுடன், அதாவது உறவினர்களிடத்தில் கூட, பெற்றோர்களாகிய உங்களை தவிர உடன் பிறந்தவர்களிடமும் உறவினர்களிடம் கூட சுமூகமாக பேச முடியும், பழக முடியும். இது தவறிவிட்டால் இந்த செயல் அந்த குழந்தை வந்து செய்ய முடியல, பின்னாடி சரியாயிரும் அப்படின்னு நம்ம ஒரு கற்பனையில் விட்டுட்டோம்னா அதுதான் பின்னாளில் பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகள் வந்து தான் எந்த விதத்துலையுமே அவமானப்படக்கூடாது, பிரில்லியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் செய்யக்கூடிய பல செயல்கள் தான் அந்த குழந்தைகளுக்கு பிரச்சனையாகவும் சிக்கலாகவும் ஒரு சூழலை சமாளிக்க முடியாததாகவும் மாறிவிடுகின்றது. அப்போது உங்கள் குழந்தைகளிடத்தில் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே அந்த குழந்தைகளிடத்தில் பதிவுகளாக அமைகிறது, அதுதான் அந்த குழந்தைகளை ஆக்டிவேட் பண்ணுது. அப்போ நாங்கள் நல்ல விஷயங்கள் தானே சொல்லித்தரோம், பெற்றோர்களாகிய நாங்கள் வந்து நல்ல விஷயங்கள் தானே சொல்லித்தரோம், நல்லது மட்டும்தானே செய்கிறோம் அப்படின்னா கரெக்டு, உங்களுக்கு அது கரெக்டு. அந்த குழந்தையோட மனசில் எது பதிவாக இருக்குன்னு தெரியாது, அந்த பதிவின் அடிப்படையில் தான் அதை எடுத்துக்கொள்ளும். அந்த செயல்பாட்டில் தான் போகும் பொழுது அந்த குழந்தை ஒரு சமூகத்தோடு, அதாவது குடும்பம் என்ற சமூகத்தோடு இணைய முடியாமல் விலகி விலகி வந்து தனிமையை எடுத்துக்குது, ரூம்புக்குள்ளே போய் அடைஞ்சு உட்காந்துக்குது, உறவினர்கள் வந்தாங்கன்னா அவங்க கூட பேசுறதை தவிர்த்துருது, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஏன் என்னை எல்லாரும் தொந்தரவு பண்ணுறீங்கன்னு சொல்லி ஆக்ரோஷமாக சண்டை பிடிக்கிற அளவுக்கு ஆரம்பிச்சிருக்குது. அப்போ இது பின்னாடி சரியாயிருங்கிறது பெற்றோர்களாகிய மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கையிலேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியில் வரணும். நீங்கள் வாழ்ந்த காலங்கள் வேறு, இப்பொழுது இருக்கும் இந்த டிஜிட்டல் உலகத்தில் ஒரு குழந்தை வந்து ஒரு உறவினர்களிடத்துலையோ ஒரு அக்கம் பக்கத்துலேயோ பேச மறுக்குது, இல்லை இணைய மாட்டேங்குது, தன்னோட இஷ்டத்துக்கு தான் இருக்குதுன்னா அந்த குழந்தையை உளவியல் சிகிச்சை ஒரு ஆய்வு செஞ்சு அந்த குழந்தைக்கான பதிவுகளில் ஏற்பட்ட அந்த பாதிப்பை கண்டறிந்து அதற்கான சிகிச்சை, வழிகாட்டுதல் சிகிச்சை கொடுப்பதன் மூலமாக தான் அந்த குழந்தையை வெளியே கொண்டு வர முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த குழந்தைய அட்வைஸ் பண்ணுறதுனாலையோ, ஆறுதல் கொடுக்கறனாலையோ, உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறனாலையோ மாற்ற முடியாது. ஏனென்றால் குழந்தையின் பதிவான விஷயங்கள் அது போன்ற பாதிப்புகளில் சிக்கிட்டிருக்கும். இதுக்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கடந்த 25 ஆண்டு காலமாக வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து வாழ்வியல் சிக்கலில் ஏற்படக்கூடிய கல்வி சார்ந்த பிரச்சனைகள், பொருளாதாரம் சார்ந்தது, சமூகம் சார்ந்தது, உடல்நலம் சார்ந்தது, மனநலம் சார்ந்தது, இது போன்ற பாதிப்புகளில் ஏற்படும் சிக்கல்களை கண்டறிந்து மாற்றியமைக்கிறதுக்கு தான் வெல்னஸ் தெரப்பி, கார்ப்பரேட் ஃபிட்னஸ் இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டை 350 ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் சைடில் கொடுத்து கொண்டு வருகிறோம்.